नमो विष्णु पदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஸ்ரீமத் பாகவத் கீதா பகவத்கீதா 1வது அத்தியாயம் 39வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்குறோம். இன்னைக்கு பண ஸ்லோகம் 37 38 ரெண்டும் ஒரே ஸ்லோகமாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பகவான்கிட்ட வந்து அர்ச்சனா சொல்வார், ஓர் ஜனார்தனா, இந்த லொபா என்ற வார்த்தை பாய்க்கப்பட்டிருக்கும். இந்த எதிர்கட்சியில் நிற்கிறவங்க வந்து பேராசனால் அந்த நாட்டை ஆளணும்ன்ற பேராசனால, இந்த நாற்காலி மேல உள்ள பேராசனால கொல்லக்கூட ரெடியா இருக்கிறாங்க அவங்க. ஸோ நம்ம ஏன் அதே மிஸ்டேக்கை நம்ம இங்க செய்யணும், நமக்கு அந்த பேராசை இல்லை இல்லையா அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் கொடுப்பார். ஸோ இந்த 39வது ஸ்லோகத்துல அர்ஜுனா வந்து குல ஸ்நானம் பிரணஷ்யந்தி குல தர்மா ஸ்நாதனா தர்ம நஷ்டே குல கிருஷ்ணாம் அதர்ம அபி பவதி. ஸோ இந்த இடத்துல அர்ச்சனா என்ன சொல்றேன்னா, இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃபேமிலி, இந்த குடும்பத்தை, இந்த டைனஸ்டி வந்து அழிக்கப்பட்டதுன்னு சொன்னா அந்த குடும்பத்தோடைய தர்மமும் அழிஞ்சு போயிரும். அது அழிஞ்சு போனுச்சுன்னு சொன்னா குல தர்மா சனாதனா அது அழிஞ்சு போயிடும். அது அழிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதர்மா வரும். ஸோ இது அர்ஜுனாவுடைய பாயிண்ட். தர்மங்கள் அழிஞ்சதுன்னா அதர்மம் தான் வரும். ஸோ இதுதான் இங்க அர்ஜுனா சொல்றாரு. அப்ப இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் அதர்ம பாதைக்கு போயிருவாங்க அப்படின்னு அர்ஜுனா சொல்றாரு. ஸோ அர்ஜுனா வந்து பல்வேறு கேள்விகள் வந்து பகவான் கிட்ட வைக்கிறார். நீங்க பகவத்கீதையில பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்கள்ல அர்ஜுனா கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார், பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பார். இது ஒவ்வொரு டிவோடி, ஒவ்வொரு பக்தர்களும் ஆன்மீக பாதையில நான் முன்னேறி போகணும்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி தான் பிராக்டிஸ்க்கு நம்ம வரணும். கேள்விலாம் கேட்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி சொல்லி சொல்லி, இந்த கேள்விலாம் கேட்டாங்க சாமி கண்ணை கொத்திரும், இப்படிலாம் பேசினா சாமி கண்ணை கொத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இல்லை சாஸ்திரம். அதாவது பிரம்ம ஜிக்னாசா, நாம் கேள்வி கேட்க வேண்டும். ஒரு ஒரு சொற்பொழிவு ஒரு கிளாஸ் நடத்துறாங்க, அவங்களும் வந்து கேள்வி கேட்டவங்களுக்கு ப்ராப்பரான பதில் கொடுக்கணும். ப்ராப்பரான பதில் தெரியலையா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கேட்டு சொல்லி கொடுக்கணும். இல்ல சாஸ்திரத்துல பாருங்க, கேள்வி நிச்சயமாக சாஸ்திரத்துல இருக்கு. ஸோ இதுதான் அர்ஜுனா. அர்ஜுனா வந்து நம்மள ரெப்ரசன்ட் பண்றாருங்க. அர்ஜுனா நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு கேள்வி கேட்கிறார். பகவான் கீதையோட உபதேசங்களை இங்க பகவான் கொடுக்கிறார். ஏன்னா இந்த குறுகிய கலியுகத்துல, குறுகிய கலியுகத்துல வந்து நாம் அனைத்து சாஸ்திரங்களையும் படிக்க முடியாது, நேரம் பத்தாது. நேரம் இருந்தாலும் நிறைய படிக்கிற இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு கிடையாது. அப்ப ஆச்சாரர்கள் வந்து இது எல்லாத்தையும் படிச்சு வைத்து நமக்கு சாரத்தை கொடுத்துருக்கிறாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். ஸோ அர்ஜுனா இங்க என்ன பாயிண்ட் வைக்கிறாருனா, இந்த அவங்க டைனஸ்டியை வந்து அழிஞ்சிட்டா அப்ப அந்த டைனஸ்டிக்கு வந்து சில தர்மங்கள் இருந்திருக்கும், அந்த ப்ராக்டிஸ் வந்து இல்லாம போயிருமே, அப்ப இது ஒரு ஃபால்ட் நம்ம பண்றோமே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா இங்க சொல்ல பார்க்கிறார். ஸோ அதற்கு அப்புறம்தான் பகவான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே வரார். கடைசியில் அர்ஜுனா மண்டையில் அட்டிக்கிற மாதிரி, அது நம்ம மண்டையில் அட்டிக்கிற மாதிரி அது பகவான் சொல்றார். சர்வ தர்மான் அனைத்து தர்மமும் ஓரங்கட்டி வை, என்னை மட்டுமே சரணாகதி செய், உன்னை அனைத்து பாவத்திலிருந்து நான் விடுவிக்கிறேன்னா பகவான் கிட்ட நாம் செய்து சரணாகதி செஞ்சிட்டோன்னு சொன்னா நம்ம பூர்வ செஞ்சு வச்ச பாவங்கள் இது அடுத்து அதுக்கப்புறம் நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா. ஏதோ தெரியாத காலங்களில் நான் சில பாவங்கள் செய்து வச்சிருந்தோம்னு சொன்னார், அபராதத்தை பற்றி பேசல, பாவங்கள் செஞ்சுருந்தோம்னு சொன்னால் அதற்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம செய்ய மாட்டோம், அதுக்கு என்ன வழி அதிலிருந்து வெளி வருது அப்போ நம்ம அதுக்கு போயிடுவோம். ஸோ இந்த ஃபேமிலி தர்மா
இதெல்லாம் வந்துட்டு ஓரங்கட்டி வை அர்ச்சனான்னு பகவான் கடைசியில் வந்து பகவான் சொல்ல போகிறார். ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கும், அது வந்து எங்கள் நடைமுறைக்கு செல்லாது. வெவ்வேறு காலங்கள், வெவ்வேறு இடங்கள், வெவ்வேறு சூழ்நிலைகள், சில தர்மங்கள் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்குவாங்க. ஆனால் அல்டிமேட்டாக வந்து பகவான் சொல்கிற தர்மம் தான் நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். ஸோ இங்கே அர்ச்சனா இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபேமிலியில் உள்ள சில பேர்கள் வந்து அந்த மூத்தவங்க தான் அங்கே சண்டைக்கு வந்திருக்கிறாங்க போருக்கு, இவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ யார் வழி நடத்துறது? இந்த போரில் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் யார் வழி நடத்துறது நம்மளை? அப்போ அதர்ம பாதைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகளாகுமே அப்படின்னு அர்ச்சனா இங்கே பாயிண்ட் வைக்கிறார். ஆனால் இந்த போரையே பகவான் தான் இங்கே நடத்துகிறார். ஏன்னா இவங்க அழிக்கப்படலைனா, இந்த துரியோதனாவுடைய கட்சி அழிக்கப்படலைனா இந்த தர்மத்தை வேறு மாதிரி அவங்க அழிக்க பார்ப்பாங்க. இந்த போரில் இறந்து இவங்கெல்லாம் எல்லாம் இறந்து போயிட்டா தர்மம் வளைஞ்சிடும்னு அர்ஜுனா நினைக்கிறார், அர்ஜுனா பேசுகிறார், நம்ம மாதிரி அர்ஜுனா யோசிக்கிறார், அர்ஜுனா நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி கேள்வி கேட்குறார். ஆனால் இந்த போர் நடக்கலைன்னா என்ன நடக்கும்? துரியோதன சகுனி மாதிரி ஆளுகள் வந்து தர்மத்தையே அழிச்சிருவாங்க. ஸோ இது நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டும். ஸோ அல்டிமேட்டாக வந்துட்டு பகவான் என்ன சொல்கிறார், எங்கே தர்மம் அழியுதோ அங்கே நான் இருக்கேன். எதா இதாகி தர்மஷ்யா கிளானீர் பவதி பாரதா அபியூதானம் ஆதர்மஷ்யா தடாத்மானம் சிரஜாமி அகம். அப்போ பகவான் அங்கே இருக்கும்போது இந்த தர்மம் அழிஞ்சிரும், அது இதாயிரும், இதெல்லாமே நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. அல்டிமேட்டாக யார்? சக்ஷாத் பகவான் அங்கே இருக்கிறார். அவர் சொல்றத நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். அப்ப பகவான் இவங்க எல்லாத்தையுமே வந்து முடிக்கணும், பூமியுடைய பாரத்தை முடிக்கணும். அடுத்த கலியுகம் வரப்போது இந்த மகாபாரதம் இந்த கீதையை பேசணும் என்றதுக்காக தான் அர்ஜுனாவை பகவான் இப்படி பேச வைக்கிறார். ஸோ அடுத்த பாடிலி கான்செப்ட் இருக்கிறது நம்ம செகண்ட் சாப்டர் பார்க்கும் போது ஆத்ம தத்துவம் உடம்பு பத்தி பேசும்போது இந்த உடம்புக்கு வந்து நாம் முக்கியத்துவம் அவ்வளவு கொடுப்பது கிடையாது, ஆத்ம தத்துவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் பேசும்போது நமக்கு கிளியரா வழங்கிற, ஓஹோ இதுதான் வந்து அர்ஜுனா நம்ப மாதிரி சஞ்சலம் பண்ணி கொண்டிருந்தார். அதை பகவான் வந்து நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்கிறார். 40வது ஸ்லோகம். ஸோ இந்த 40வது ஸ்லோகத்தில் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, when Indrajit is prominent in family, O Krishna, the woman of the family become corrupt, and from the degradation of the womanhood, O descendant of Vrishni, come unwanted progeny. Jayate Varna Shankara, Arjuna Sura. Adharma Abhibhavat Krishna, Pradyushyanti Kulasriya, Strishu Dushtashu Varshneya, Jayate Varna Shankara. ஸோ இந்த முன்னோர்கள் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னால், இந்த போருக்கு வந்த வயதில் மூத்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, ஆண்கள் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னால், பெண்கள் தவறான வழிக்கு போகலாமே, அந்த தவறான வழியில் போகிறதுனால தவறான வழியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வர்ணசங்கரா பிறந்துருவாங்க, அதனால வந்து அன்வான்ட் ப்ராஜினி வந்து ப்ராப்ளம் ஃபார் த சொசைட்டி. ஸோ இது வந்து அர்ச்சனா கன்சன்ட் பண்ணுறாரு. ஆனால் இந்த இங்கே வந்து இந்த ஆண்கள் எல்லாம் இறந்துட்டா கூடும், பெண்கள் தவறான வழிக்கு போகாமையும் இருக்கலாம். இது பகவான் வந்து பெண்கள் என்கிட்ட சரணாகதி செய்யலாம், பகவான் அதை அடுத்து நம்ம பார்க்குறோம் கீதையில். ஸோ தவறான வழிக்கு போகாமையும் இருக்கலாம். ஆண்கள் குடும்பத்தில் மூத்தவர்கள் இருந்து கூடும், இப்போ கலியுகத்தில் தவறான வழிகளில் போய் தவறான வழிகளில் வந்து குழந்தைகள் நிறைய பொறுக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால என்ன நடக்குது, அந்த குழந்தைகள் வந்துட்டு அவங்களுக்கு இந்த 41 அர்ச்சனா சொல்லுவார் பாருங்க, லுப்தா பிண்டோடகா கிரியா, பிந்தம் வைக்கிறதோ தண்ணி வைக்கிறதோ அவங்களுடைய முன்னோர்களுக்கு அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே வந்து அவங்க யாருக்கு பிறந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஈஷியில் வந்து பிரிச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், குழந்தைகள் பிறந்துருது, ஏர்போர்ட்டில் விட்டுறாங்க, டாய்லெட்டில் விட்டுறாங்க, ட்ராவரில் விட்டுறாங்க, காடி உள்ளுக்கு போட்டுட்டு போயிடுறாங்க, குப்பை தொட்டியில் போட்டுட்டு போயிடுறாங்க, மூட்டை கட்டி ஆற்று ஓரத்தில் போட்டுட்டு போயிடுறாங்க, என்னென்னமோலாம் செய்கிறாங்க. இந்த திருமணத்திற்கு அப்பால் உள்ள சில குழந்தைகள் பிறக்கிறது அதுதான் வர்ணசங்கரா. வர்ணசங்கரானாக்கா ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் கிடையாது,
திருமணம் இல்லாம குழந்தை பிறந்துட்டா அந்த ஆண் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் எடுத்தாம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம அவர் ஓடி போயிடுறாங்க. அந்த பெண்கள் வந்து அதை வைத்துக்கொண்டு அவங்க அவஸ்தப்படுறாங்க. அப்ப எங்கேயாவது போட்டுட்டு நானும் எஸ்கேப் பண்ணிடலாம், இல்ல ஒரு ஹோம்ல ஹோம்ல போட்டுட்டு எஸ்கேப் பண்ணிடலாம் சொல்லும் போதுதான் இந்த வர்ண சங்கரா உருவாகுது. போர் எதுவும் இல்லை, முன்னோர் அவங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க, இருந்தும் இந்த தவறு வந்து நடக்குது. சோ அர்ஜுனா இங்க கொடுக்கிற பாயிண்ட் வந்து ஜாயதே வர்ண சங்கரா. வர்ண சங்கரா வந்தா என்ன நடக்கும், அவங்க எந்த பிண்டங்கள் செய்ய மாட்டாங்க, இந்த தண்ணியை வைக்க மாட்டாங்க, எந்த பிரயோஜனமும் செய்ய மாட்டாங்க அவங்களுடைய முன்னோர்களுக்குன்னு சொல்லி அர்ஜுனா பாயிண்ட் வைக்கிறார். சோ பகவான் என்ன சொல்றார், அந்த பெண்கள் தவறான வழிய போவாம கூட இருக்கலாம், என் கிட்ட சரணாகதி செய்யலாம். சோ இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சோ அர்ஜுனாவுடைய பயம் இங்க நம்ம மாதிரியான இந்த சமுதாயத்தை யோசிக்கிறார். இதுக்கு மேல வந்த ஒரு விஷயம் அர்ஜுனா பார்க்கணும்னு சொன்னா, துரியோதன சகுனி மாதிரி ஆளுங்கள் இருந்தா கூட அவங்களும் தர்மத்தை அழிச்சிருவாங்க. அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கலையா, ஓகே 10,000 பேரா 1,00,000 பேரா அழிச்சு போடுவாங்கள, அப்பயும் இந்த சிச்சுவேஷன் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஸோ பகவானுடைய பிளானு அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பிகாஸ் இந்த ஃபேமிலியில் உள்ள முன்னோர்கள், அந்த ஃபேமிலியில் உள்ள முன்னோர்களுக்கு வந்து இந்த பிண்டங்கள் தண்ணிலாம் படைக்கல அப்படின்னு சொன்னாக்கா, இது 441ல நம்ம பார்ப்போம் இதனுடைய விஷயங்கள். இந்த 441 விஷயம் வந்து நம்ம லேட்டர் பார்ட்ல வந்து அது வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா இது பெரிய ஒரு கன்ஃபியூஸாக ஓடிட்டு இருக்கு. பிண்டம் செய்யலாமா, தண்ணி படைக்கலாமா, செய்யக்கூடாதா, யார் செய்யணும், இப்போ செய்யணும், எப்படி செய்யணும், இது பெரிய கன்ஃபியூஷன். டெத்துலேயே வந்து நிறைய கன்ஃபியூஷன், எப்படி தான் செய்யறது, அஸ்தி இங்கே போடலாமா, அங்கே கொண்டு போடலாமா, இங்கேயும் அங்கேயும் போடலாமா, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் நிறையா இருக்கு. ஸோ இதை நம்ம லேட்டர் பார்ட்டில் வந்து சாலிட்டாக இதை பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல அர்ஜுனாவுடைய பாயிண்ட் வந்து அவருடைய அந்த குடும்பத்தோடைய தர்மம். ஆனால் அந்த குடும்பத்தோடைய தர்மம் வந்து அர்ஜுனா சொல்றது குல தர்மா சனாதனா, இது வந்து சனாதனமான தர்மம் கிடையாது. சனாதனமான தர்மம் என்ன, பகவான் சொல்றார் 18வது அத்தியாயத்தில் பகவான் சொல்றார், அதுதான் சனாதனமான தர்மம். இது வந்து ஃபேமிலி, அந்த ஃபேமிலி ஒரு காலம் வந்து இல்லாம போயிட்டாலும் பகவான் கொடுக்குற அந்த சனாதன தர்மம் தான் இட்டுனலான தர்மமா இருக்கும். இப்ப நாம சங்கீர்த்தனம் இது சனாதனமான தர்மம். ஸோ மத்த ஃபேமிலியோட சில தர்மங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து பாடிலி கான்செப்டில் போய் முடிஞ்சிடும். ஸோ இது நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசிச்சோன்னு சொன்னாக்கா நமக்கு இது புரியும். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். 4:41 கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் அதை பற்றி, இந்த பிண்டங்கள் எல்லாம் பற்றி. ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ ப்ரபுபாத் கீ ஜெய்.